ஹலோ ட்ரேடர்ஸ், ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். 6/5/2024 மண்டே மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகும்? நிஃப்டி ஆல்ரெடி ஒரு ஹை டச் பண்ணிவிட்டு திரும்ப அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா டிராஸ்டிக்காக ஃபால் ஆகி கீழே 22,350 லெவல் நம்ம சப்போர்ட் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த சப்போர்ட்டில் இருந்து மார்க்கெட் மறுபடியும் ரைஸ் ஆகிருக்கு. மண்டே மார்னிங் ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலும் இந்த லெவலை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 22,578 இந்த லெவலை தாண்ட வரும்போது நீங்கள் மார்க்கெட்டில் பை என்ட்ரி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் மார்க்கெட் 22,666-722 லெவல் வரைக்கும் மேலே ரைஸ் ஆகலாம். இந்த லெவலை பிரேக் பண்ணி இந்த டைம் வந்து ப்ரீவியஸாக இருந்த ஆல் டைம் ஹையான 22,789 தாண்டும்போது இந்த லெவல் வந்து ஒரு முக்கியமான லெவல். ஸோ இந்த லெவலை தாண்டும்போது மார்க்கெட் மறுபடியும் ஒரு நியூ ஹை ஹிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இன்கேஸ் மார்க்கெட் இங்கேருந்து ரைஸ் ஆகி மறுபடியும் இந்த லெவல் கிட்ட வந்தது அப்படின்னா கொஞ்சம் காஷனாக இருங்க. இங்கேருந்து ப்ராஃபிட் புக்கிங்கோ அல்லது மறுபடியும் ஒரு கரெக்ஷனுக்கோ வாய்ப்புகள் அதிகம். மண்டே ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலும் மார்க்கெட் கொஞ்சம் வொலடைலாக இருக்கும். ஸோ ஒரு 11 o'clock அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து சைட்வேஸில் அப்சைடில் போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஒரு அப்சைடில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ செகண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் கரெக்ஷன் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மண்டே மார்க்கெட்டுக்கான ப்ரெடிக்ஷன் இந்த மாதிரி தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ மார்னிங் வொலடைலாக இருக்கும். தென் 11 o'clock அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் அப்சைடு. தென் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா ஒரு 1:30, 2 o'clock பார்த்தீங்க அப்படின்னா க்ளோசிங் வந்து நெகட்டிவில் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நிஃப்டியில் இம்பார்ட்டன்ட் லெவல் கொடுத்துருக்கேன். நான் மண்டே மார்னிங் சார்ட் போடுவேன், அந்த சார்ட்டில் பாருங்கள். மேலே இருக்கிற லெவலில் நீங்கள் என்ட்ரி பண்ணலாம். கீழே சப்போர்ட் லெவலில் பிரேக் பண்ணி இருக்கும்போது புட் ஆப்ஷனாக ஃபோர்ஸ் பண்ணலாம். இடையில இருக்க இந்த ஒயிட் லைன் கிட்டே இருக்கும்போது மார்க்கெட் ஒரு கன்சாலிடேஷன் ஜோனில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ நீங்கள் பார்த்துருக்குது பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக வந்த நம்மளுக்கு ஒரு லெவலில் வந்து ஹையை டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து அக்ரெசிவாக ஃபாலோ ஆகிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி மண்டே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய லெவல் 48,677 கீழே ஒரு கேண்டில் உங்களுக்கு க்ளோஸ் வச்சாலும் தென் ஃபர்தராக பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ஒரு கரெக்ஷன் ஃபாலோ ஆகலாம். ஸோ பேங்க் நிஃப்டி உங்களுக்கு ஓப்பனிங் ரைஸ் ஆனதுக்கப்புறம் 49,303 லெவலை க்ளோஸராக வாட்ச் பண்ணுங்கள். இந்த லெவலில் இருந்து பேங்க் நிஃப்டி மறுபடியும் மேலும் ரைஸ் ஆக வாய்ப்புகள் அதிகம். ஸோ 615 லெவல் வரைக்கும் வந்துட்டு இங்கேருந்து மறுபடியும் ஒரு கரெக்ஷன் வரலாம். அல்லது 615 பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட் 49,813 லெவல் வரைக்கும் மேலே ரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மண்டே பேங்க் நிஃப்டியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து வோலடைலில் இருக்கும். தென் ஒரு 1 hour கழிச்சு ஒரு 11 o'clock அந்த மாதிரி ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா சிஇ சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ 11 o'clock அப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் ரைஸ் ஆகிட்டு அப் டு ஒரு 1:30, 2 o'clock வரைக்கும் நம்மளுக்கு நல்ல ரைசிங்கில் இருக்கும். 2 o'clock அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் ப்ராஃபிட் புக்கிங், ஒரு கரெக்ஷன் ஃபால் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். பேங்க் நிஃப்டியில் 49,170. ஸோ இந்த ஜோனில் வந்து எந்த வித ட்ரேடும் எடுத்துக்க வேணாம். மார்க்கெட் இந்த 200 புள்ளிகளில் வந்து ஒரு கன்சால்டேட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஜோனுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகும் பட்சத்தில் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். பியூஎஸ்சி பேங்க் செக்டார் வந்து நம்மளுக்கு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ பியூஎஸ்சி பேங்க் வந்து அப் டு மறுபடியும் இந்த ரீஜன் வரைக்கும் ரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே இருந்து ஒரு கன்சால்டேஷன் கொடுக்கறது தான் வாய்ப்பு. ஸோ பேங்க் பியூசி பேங்க் செக்டார் பேங்க்குக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டிவ் கொடுக்கும். ஐடி செக்டார் ஸ்டில் கொஞ்சம் வீக்காக இருக்குது. ஐடி செக்டார் இது வரைக்கும் மறுபடியும் கீழே டவுன் வந்துட்டு தென் அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஸோ ஐடி செக்டார் வாலடைல்னால நம்மளுக்கு நிஃப்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாலடைல் அப் அண்ட் டவுன் வரும். 11 o'clock அப்புறம் ஃபோக்கஸ் பண்ணுறது தான் சிஇஸ் எடுக்க நல்லது. எனிவேஸ் உங்களுடைய ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுறதும் நல்லது. இது வந்து ப்ரெடிக்ஷன். இந்தியா விக்ஸ் நல்லாவே ரைஸ் ஆகி அரௌண்ட் 14.7 கிட்டே வந்திருக்கு. ஸோ இந்தியா விக்ஸ் ஃபர்தராக ரைஸ் ஆச்சுன்னா 15.25 வரைக்கும் வந்துட்டு தென் அங்கேருந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்தியா விக்ஸ் வந்து ஒரு சைட்வேஸில் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். சிஎன்எக்ஸ் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லாவே பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 21,864 மேலே சிஎன்எக்ஸ் ஃபினான்ஸ் வந்து க்ளோஸ் வச்சது அப்படின்னா ஃபர்தராக 9,047-22,027 லெவல் வரைக்கும் மேலே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் இங்கேருந்து உங்களுக்கு சைட்வேஸில் கொஞ்சம் கரெக்ஷன் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓவராலாக மண்டே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா என்னோடய வியூ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து வாலடைலாக இருக்கும். 11 o'clockில் இருந்து ஒரு 1:30, 2 o'clock வரைக்கும் சைட்வேஸ் அப்சைடில் இருக்கலாம். தென் க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ மண்டே மார்க்கெட் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஒரு பை ஆன் டிப்ஸ்லையும் செகண்ட் ஒரு 1:30, 2 o'clock அப்புறம் வந்து ஒரு புட் ஆப்ஷன்ஸையும் நீங்கள் வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
ரிலையன்ஸ் கீழே பாட்டம் சப்போர்ட் எடுத்துகிட்டு இப்போ மேலே ரைஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ ரிலையன்ஸ் உங்களுக்கு மண்டே வந்து சப்போர்ட் பண்ணும். நிஃப்டிக்கு ஒரு 11 o'clock அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே வரும் பட்சத்தில் ரிலையன்ஸும் மேலே வந்துட்டு அங்கேருந்து சைட்வேஸ் கரெக்ஷன் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. எஃப்ஐஐடிஏ ஆக்டிவிட்டி பார்த்தலாம். டிஐஸ் பார்த்தீங்க அப்படின்னா 690 crore வந்து பை பண் ணியிருக்காங்க. எஃப்ஐஐஸ் 2391 crore செல்லிங்கில் இருக்காங்க. ஸோ செகண்ட் ஆஃப் நம்ம சொன்ன மாதிரி ஒரு செல்லிங் பார்க்கறது நல்லது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ்ல இருக்குது. ஸோ மண்டே ஓப்பனிங்க்கு அப்புறம் இது சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிகமான நம்மளுக்கு சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னா 22,400 தென் 22,300 லெவலில் நிஃப்டி வந்து உங்களுக்கு சப்போர்ட் இல்லை, நல்லாவே ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் சப்போர்ட் எங்கே இருக்குன்னா 22,000 வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு எங்கே பில்ட் ஆயிருக்கு அப்படின்னா 22,600 தென் 22,700 22,800 அக்ரஸிவாக ரெசிஸ்டன்ஸ் பில்ட் ஆயிருக்கு. இன்கேஸ் நிஃப்டி வந்து உங்களுக்கு 22,600, 700, 690 தாண்டும் போது இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் உடையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஓவரால் 49,000 ஈக்குவல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆயிருக்கு. கீழே சப்போர்ட்னு பார்த்தோம்னா 48,500, மேலே ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா 49,500. ஸோ பேங்க் நிஃப்டி 49,000 பிரேக் பண்ணும் பட்சத்தில் 49,300 லெவலில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த லெவலில் மார்க்கெட் நம்மளுக்கு மேலே ரைஸ் ஆனால் மட்டும்தான் இந்த 49,500 பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போகும். ஆர்எல்ஸ் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த 49,000 மார்க்கெட் வந்து ஒரு சைட் வேஸில் ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபின் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஃபின் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஓவராலாக பில்ட் ஆயிருக்கிறது 21,300 நல்ல பாட்டம் சப்போர்ட். ஸோ இங்கேருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் எங்கே நியர்பையில் இருக்குது அப்படின்னா 21,600 21,500 லெவலில் தான் உங்களுக்கு சப்போர்ட் ஸ்ட்ராங்காக இருக்குது. மண்டே உங்களுக்கு ஒரு வேளை கேப் அப்பில் ஓப்பன் ஆகும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 21,600 லெவலில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த லெவல்லேருந்து மறுபடியும் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகும். ஸோ இங்கேருந்து மேலே ரைஸ் ஆனாலும் நம்மளுக்கு 81,900, 22,000 லெவல் வரைக்கும் ஃபின் நிஃப்டி மேலே ரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. மண்டே மார்னிங் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு மார்க்கெட்டோட அப்டேட்ஸ் கொடுத்துட்றேன். ஸோ அதில் சாட் உங்களுக்கு இருக்கும், சாட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மார்க்கெட் நியூஸ் அண்ட் அப்டேட் எல்லாமே கிளியராக உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ட்ரேடுக்கு இது யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே கொடுக்குற அனாலிசிஸ் எல்லாமே என்னுடைய இண்டிவிஜுவல் அனாலிசிஸ். ஸோ நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னால் உங்களுடைய ஃபினான்சியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நம்மளுடைய டெலிகிராம் சேனலுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், விருப்பம் இருக்கிறவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். Thank you.